வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய ஒரு 5 டெக்னாலஜி பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் ஒரு சில டெக்னாலஜி நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் இதில் பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேடாக ஃபியூச்சரில் எப்படி எப்படிலாம் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தகவலை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாத முழுசாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்ருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபேஸ்புக் பேஜில் ஃபாலோ பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் டிரைவர்லெஸ் கார். இந்த விஷயத்தை நிறைய பேர் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த சினிமாங்களில் கூட நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஆனால் இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி, ஒரு முழுமையான டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம நாட்டுக்கு, இந்த உலகத்துக்கு பெரிய லெவலில் வரல அப்படின்னு தான் சொல்லணும். இந்த டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா பிஎம்டபிள்யூ, கூகுள், அதுக்கப்புறம் டெஸ்லா, இந்த மாதிரி பல நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா சோதனை முயற்சியில் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் இந்த டெக்னாலஜி வரப்போகுது. இந்த டெக்னாலஜினால் என்ன ஒரு பயன் அப்படின்னு சொல்லி கேட்டால், பெருமளவு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடென்ட்டில் இருந்து தவிர்க்க முடியும். ஆனால் முழுக்க இந்த டெக்னாலஜி உலகம் முழுக்க எல்லா இடத்துலையும் எல்லா வண்டிகளும் இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் ஒரு நல்ல ஒரு செயல்பாட்டுக்கு வர முடியுமே தவிர, மற்றபடி நார்மல் மேனுவல் யூசர்ஸ் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கார்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் தான் போய்விடும். முழுக்க ஒரு 10 வருஷம் கழிச்சோ, ஒரு 5 வருஷம் கழிச்சோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கார்கள் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்துருச்சுன்னா பெருமளவு ஆக்சிடென்ட்லேருந்து தவிர்க்கப்படும். இதை எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நமக்கு இந்த ரேடார், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சென்சார்ஸ் மூலிமா இது கண்டு இயங்குது அப்படிங்கிற நமக்கு பல விஷயங்கள் நமக்கு ஏற்கனவே தெரியும். இந்த சென்சார்ஸ் மூலிமா எந்த இடத்துல நமக்கு டிராஃபிக் ஃப்ரீயாக இருக்குது, அதுக்கப்புறம் எந்த இடத்துல சிக்னல் இருக்குது, எந்த இடத்துல நம்ம லிஃப்ட் கட் ஆகணும், ரைட்டு கட் ஆகணும், எந்த இடத்துல பிரேக் போடணும், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே ஒரு ஏஏ சிஸ்டமில் சென்ஸ் பண்ணி நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாத நம்ம போய் சேர வேண்டிய இடத்துல அதே மாதிரி டிராஃபிக் ஃப்ரீயாக எந்த ரூட்டில் போனால் வேகமாக போக முடியுமோ அத்தனையும் அதே சென்ஸ் பண்ணிக்கிட்டு கொண்டு போய் விட்டுருங்கிறது ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக பார்க்கப்பட்டுட்டு வருது. இந்த விஷயங்கள் கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா உலக மார்க்கெட்டுக்கு முழு அளவில் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுக்கள் அடிபட்டுக்கிட்டு வருது. குறைஞ்சது ஒரு 3-4 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனியும் இது மார்க்கெட்டில் படிப்படியாக கொண்டுட்டு வர மாதிரி பேச்சுகள் இருக்கு. அப்போனா ஒரு 10 வருஷத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி கார் 90% உலகத்தில் இருக்கும். இது மாதிரி இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு செக்யூரான லெவலாகவும் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்ஸ் பெரும் அளவில் தடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஆனால் இதில் ஒரு ஹேக்கிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. அதுல இருந்து எப்படி இந்த உலகம் நம்மளை தற்காத்துக்கு போகுது, அதுக்கு என்னென்ன வரைமுறைகள் கொண்டுட்டு வர போறாங்கிறது நம்ம பொறுத்திருந்து தாங்க பார்க்கணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் கேட் அனாலிசிஸ். என்னப்ப அது வார்த்தை புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இப்போ நம்ம நடந்துகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இந்த நடந்துகிட்டு இருக்கிற ஸ்டைல நமக்கு ஒரு மானிட்டர் பண்ணி இது நீ தான் நடக்கிற அப்படின்னு சொல்லி ஃபியூச்சரில் இப்போ நமக்கு ஆதார் சேவை இருக்குது பார்த்தீங்களா. ஆதாரில் நம்ம கண் கருவிலேயே ஃபோட்டோ எடுப்பாங்க, கைரேகை எடுப்பாங்க, இதை வச்சு இந்த பர்சன் தான்னு சொல்லி ஆதாரில் ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. ஃபியூச்சரில் ஏதோ ஒரு கேமராவில் நீங்கள் நடந்து போகிறீங்க, இந்த நடந்து போகிற ஸ்டைலை வச்சு நீங்கள் தான் சொல்லி ஐடென்டிஃபை பண்ணால் எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வரப்போகுது. இதே ஒரு டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு மருத்துவத்துக்கு யூஸ் பண்ண போகிறாங்க. இப்போ மனிதர்கள் நடக்கிறாங்கன்னா அவங்க நடைய வச்சு அவங்க காலில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, அவங்க உடம்புல என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத ஓரளவு ஜட்ஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியக்கூறுகள்னு தெரியல. ஆனால் இது 1731 வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனி விஞ்ஞானி ஒருத்தர் இதை பற்றின ஆராய்ச்சிகள் நடத்தியிருக்காரு. இதில் ஓரளவு சக்ஸஸ்ஃபுல்லாக அடைஞ்சிருக்காரு. ஆனால் இதுக்கப்புறம் இந்த திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் கை கொடுக்கல. ஆனால் இது இப்போ இன்னும் அப்கிரேட் பண்ணி இந்த சிஸ்டத்தை கொண்டுட்டு வர பெருமளவு ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. இது திட்டத்திட்ட சின்ன சின்ன விஷயங்களில் செயல்பாடுகளில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கிட்டாலுமே இதை முழுக்க செயல்பாட்டு கொண்டு வந்து மருத்துவத்துக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி பர்பஸுக்கும் யூஸ் பண்ணால் எப்படி இருக்குங்கிறத யோசிச்சு பாருங்க. தமிழில் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா நடை வகுப்பாய்வு அப்படிங்கிறத தமிழில் நம்ம வரையறுக்கலாம். இந்த சிஸ்டம் கூடிய விரைவில் வரப்போகுதுங்க. இந்த டெக்னாலஜி வந்துருச்சுன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூராகவும் இருக்க முடியும், மருத்துவத்துறையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவு யூஸ்ஃபுல் ஆகும் அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிபட்டுக்கிட்டு வருது. வந்தால் நல்லது தான். அடுத்தது நம்ம 3வதாக பார்க்க போகிறது சூப்பர்மேன் மெமரி கிறிஸ்டல். என்னப்பா அது வார்த்தையை புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இந்த ஒரு மெமரி கார்டு மாதிரின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். இதில் சேவ் பண்ணுற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் வந்து 13.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு அழியாமல் பத்திரமாக பாதுகாத்துருக்க முடியும். அதே மாதிரி 190 டிகிரி அளவுக்கு செல்சியஸில் நாம் அந்த இதை வச்சிருந்தாலுமே 1 பில்லியன் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆகாதுங்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பாக இது இருக்க போகுது அப்படின்னு சொல்லி எந்த ஆச்சரியமும் கிடையாது. இதை வந்து பார்த்தீங்கன்னா நேனோ கிரேடிங் முறையில் 3 different layers வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஃபியூச்சரில் உலகம் முழுக்க எல்லா நாடுகளுக்கும் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேட்டாஸ் வந்து பெருமளவில் சேமிக்கப்படும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்கள் வந்து இந்த டேட்டாவை பாதுகாத்து வச்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு நல்ல சிஸ்டம் தான். ஆனால் எப்போ வரப்போகுது அப்படிங்கிற ஒரு காலகட்டம் இன்னும் தெரியல. ஆனால் இதுக்குண்டான விஞ்ஞானி ஆராய்ச்சிகள் ஏகப்பட்டது நடந்துகிட்டு இருக்கு. நம்ம 4வதாக பார்க்க போகிறது பயோனிக் பாடி பார்ட் அப்படின்னா என்னன்னு பல பேர் கேள்வி வரும்.
ஆனால் இந்த சிஸ்டம் ஏற்கனவே நடைமுறையில் ஒரு சிறிய லெவலில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது, ரொம்ப வருஷமாகவே இருந்துக்கிட்டு இருக்கு, ஒரு 50 வருஷமாகவே சொல்லலாம். இன்னும் எக்ஸாக்டாக சொன்னால் உங்களுக்கு புரியும். இப்போ இந்த காது கேட்காதவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காது கேட்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் வைப்பாங்க, வச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு காது கேட்கும் பார்த்தீங்களா. இதுதான் ஒரு இன்டைரக்டான ஒரு மெத்தட், இது வந்து ஒரு ஸ்டார்டிங் லெவல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இன்னும் எக்ஸாக்டாக சொல்ல போனால், இப்போ நம்ம உடல் உறுப்புகள் இருக்குது, உடல் பாகங்கள் இருக்குது, இந்த உடல் பாகங்களில் ஏதோ ஒன்று செயலிழந்துருச்சு அல்லது ஏதோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆயிடுச்சு, அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட்டிக் பார்ட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பொருத்துறோம் பார்த்தீங்களா, கைக்கு இந்த கைக்கோ காலுக்கோ இந்த மாதிரி பொருத்துறோம் பார்த்தீங்களா, இதை தான் நம்ம பயோனிக் பாடி பார்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது வந்து உடலில் இருக்க ஒரு சில பாகங்களுக்கு இப்போ படிப்படியாக வளர்ந்தாலுமே, இதை முழுக்க முழுக்க ஒரு உடலுக்கு தேவையான அத்தனை பாகங்களும், ஒரு உதாரணத்துக்கு நம்மளுடைய மூளை, நம்மளுடைய இதயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு முழுக்க முழுக்க ஒரு ரோபோட்டிக் பார்ட்ஸாக இந்த உடம்பு இருந்தால் எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தான் ஃப்யூச்சரில் வரப்போகுதுங்க. இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்துருச்சுன்னா இந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஏற்கனவே நம்ம சேனலில் பல வீடியோக்கள் பார்த்துருக்கோம், எல்லாமே உண்மங்கிற ஆகிற மாதிரி ஆயிரும். இதை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்துருந்தாலுமே இந்த டெக்னாலஜி ரொம்ப விரைவாக வரப்போகுது. இன்னும் முக்காவாசி பேர் பாதி ரோபோ மனிதன், பாதி மனிதன், பாதி ரோபோ பாதி மனிதன் இருப்பாங்க. அது மாதிரி இருந்தா இந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. இந்த கணிப்புகள்லாம் வந்து நாஸ்ட்ராடமஸ் அது இதுன்னு சொல்லி இதெல்லாமே உண்மையாயிரும் போல இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நம்ம அஞ்சாவதா பார்க்க போறது தான் ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயம், 3D பயோ பிரிண்டிங். என்னப்பா இது 3D பயோ பிரிண்டிங்? நம்ம உடல்ல இருக்கிற ஒரு உயிருள்ள செல்லை எடுத்து ஒரு பிரிண்டிங் பிரஸ் இருக்கு பாத்தீங்களா, சேம் நம்ம பிரிண்டிங் மிஷின்ஸ்லாம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான். அதுல இங்க் போடுறதுக்கு பதிலா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட உயிருள்ள செல்களை உள்ள செலுத்தி நம்மளுடைய பாடி பார்ட்ஸ், இப்ப இதயம் இருக்குன்னா இதயம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மூளை, வேற ஏதாவது பார்ட்ஸ் வேணும்னாலுமே நம்ம உடலுடைய ரத்த நாணங்கள் இருக்கு பாத்தீங்கன்னா, இதை கூட எக்ஸாக்டா இது மாதிரி ஜெராக்ஸ் மாதிரி எடுக்க முடியும். இந்த சிஸ்டமானது ஃபியூச்சரில் 3D முறையில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்மளுடைய உடல் பாகத்தை இது வரைக்கும் செஞ்சுட்டு இருந்தது, முழுக்க முழுக்க நம்ம உடலையே ஒரு ஜெராக்ஸ் மாதிரி எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது ஏதோ சினிமாவில் கேட்ட மாதிரியே இருக்குது இல்லைங்களா, என்ன சினிமான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக இது மாதிரி ஒரு சிஸ்டம் வரப்போதுங்க. நம்மளுடைய செல்லை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மள மாதிரி ஒரு ஜெராக்ஸ் உருவாக்கினா எப்படி இருக்கும், இதெல்லாம் சினிமாவில் பார்க்கும்போது இதெல்லாம் நடக்குமான்னு நம்ம கேட்டுட்ருந்தோம். ஆனால் இந்த மாதிரி சிஸ்டம் அத்தனையுமே, இந்த மாதிரி டெக்னாலஜி அத்தனையுமே உலகத்தில் வரத்துக்கு ஃப்யூச்சரில் அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏதோ 50 வருஷம் 100 வருஷம்லாம் கிடையாதுங்க, நாம் வாழப்போகிற இந்த 10-15 வருஷத்திலே இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்களை எல்லாமே 80% செயல்பாட்டுக்கு வந்துருங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ நான் சொன்ன 5 விஷயத்தில் எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சிக்க ரொம்ப ஆவலாக இருக்கேன். இந்த டெக்னாலஜிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி பல டெக்னாலஜிஸ் ஒன்றும் இருக்குது. இந்த டெக்னாலஜிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரை ரூல் பண்ண போது, மனிதனை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருக்க நண்பர்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது போல் பல வீடியோக்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்க போது கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.